ஹலோ மேடிய ரெடி ஃபார் யுவர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வரும். ஸோ வந்து நீங்கள் ஏதாவது பேசணும், ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பேசலாம். ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாஸ் பட்லர் இருக்கார்ல, இங்கிலாண்டோட விக்கெட் கீப்பர், அதே நேரத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸோட விக்கெட் கீப்பர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆல் டைம் ஐபிஎல் 11 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்திருந்தார். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஒரு பேசும் பொருளாகவே வந்து மாறிடுச்சு. அது ஏன், எதுக்கு, என்ன அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்லி வந்து அவரோட அந்த ஆல் டைம் 11 என்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். சோ ஓபனிங் பாத்தீங்க அப்படினா ஜாஸ் பட்லர் அண்ட் ரோஹித் சர்மா, சோ அவர் வந்து எடுத்துக்கிறாரு. அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படிதான் நான் சொல்வேன். ஏனா அவர் நல்ல பிளேயர், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அதே நேரத்துல அந்த ஒரு மாதிரியான அந்த கான்ஃபிடன்ட் லெவல் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எனக்கு எப்பவுமே இப்படி ஹையா இருந்தா ரொம்ப பிடிக்கும். சோ அது வந்து அவர் கரெக்ட்டா பண்ணியிருக்காரு. ஜாஸ் பட்லர் அண்ட் ரோஹித் சர்மா அப்படினே எடுத்துக்கிறாரு. ஒன் டவுன் வந்து விராட் கோலி அப்படினே எடுத்துக்கிறாரு. அதே நேரத்துல ஏபி டி வில்லியர்ஸ் அவரையும் வந்து டீமுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. ஆப்வியஸா ஏபி டி வில்லியர்ஸ் அவரை பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, வேற லெவலான ஒரு பிளேயர், ஏலியன் டி வில்லியர்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அவரையும் வந்து எடுத்திருக்கிறாரு. எம்எஸ் தோனி விக்கெட் கீப்பர் அப்படின்னு எடுத்திருக்கிறாரு. அது வந்து நம்ம எந்த சந்தேகமும் பட வேணாம். ஏன்னா எம்எஸ் தோனியோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் தான் ஜாஸ் பட்லர். நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறாரு, தோனியோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் மாதிரி வந்து யாராலுமே வந்து பண்ண முடியாது, நான் வந்து அவரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவர் இல்லாமல் எப்படி ஒரு டீம் எடுப்பார், எம்எஸ் தோனி எடுத்திருக்கிறாரு. அதுக்கடுத்தபடியாக கீரன் பொலாட், ஸோ அவர் வந்து எடுத்திருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெஜண்ட் அப்படின்னே சொல்லுவேன் நான் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். ஸோ அவரையும் வந்து எடுத்திருக்கிறாரு. அதுக்கடுத்தபடியாக ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கிறாரு. ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து எடுத்துருவாங்க, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரவீந்திர ஜடேஜா எப்பேற்பட்ட பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரையும் வந்து எடுத்திருக்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக ஹர்பஜன் சிங். ஸோ நம்ம எனக்கு என்னதான் ஹர்பஜன் சிங்கை இப்போ எல்லாம் நம்ம பெருசாக வந்து பார்க்கல அப்படின்னாலும் கிரிக்கெட் தெரிஞ்ச நிறையா பேருக்கு ஹர்பஜன் சிங்கை பற்றி நிறையாவே தெரியும். அண்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் அண்டு சூப்பரான ஒரு பிளேயர். ஐபிஎல்லில் அவர் ஆல் டைம் 11 ஃபார் இந்தியா எடுத்தாலுமே அவர் வந்து இருப்பார், ஆல் டைம் 11 ஃபார் வேர்ல்டு 11 எடுத்தாலுமே அதில் வந்து அவர் வந்து இருப்பார். ஸோ அது மாதிரி ஒரு லெஜண்ட் ஆஃப் தி ஜாரோனா வந்து ஹர்பஜன் சிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரையும் வந்து எடுத்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக புவனேஸ்வர் குமார். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இது பண்ணேன். பட் புவனேஸ்வர் குமார் நல்ல பவுலர் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் 11th அதுவும் ஆல் டைம் 11th எடுக்கிற அளவுக்கு அப்படின்னா கண்டிப்பாக புவி ஒரு காலத்தில் பெரிய பிளேயர் தான். பட் இப்போ இப்படி பேசுகிற அளவுக்கு ஆகிட்டாரு அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு என்னையை நினைச்சாலே வருத்தமாக தான் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக ஜஸ்பிரீத் பும்ரா, லேசித் மலிங்கா, ஸோ இவங்க ரெண்டு பேரே எடுத்திருக்கிறாரு. ஸோ வேற லெவலான ஒரு டீம் தான். ஓகே, திருப்பி சொல்லிக்கிறேன். ஜாஸ் பட்லர், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஏபி டிவில்லியர்ஸ், எம்எஸ் தோனி, கீரன் பொலார், ரவீந்திர ஜடேஜா, ஹர்பஜன் சிங், புவனேஸ்வர் குமார், ஜஸ்பிரீத் பும்ரா, லாசித் மலிங்கா. பட் இப்போ இதில் என்ன பேசும் பொருளாக ஆணுச்சு அப்படின்னா இவர் வந்து சுரேஷ் ரெய்னாவுக்கு எந்த பிளேஸ்லையுமே கொடுக்கல அப்படிங்கிறது தான் இப்போ பேசும் பொருளாக இருக்குது. ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னாவை எல்லாருமே வந்து டீமில் எடுப்பாங்க எப்போவுமே. ஐபிஎல்லோட அவர் லெஜண்ட், மிஸ்டர் ஐபிஎல் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அவரை விட்டுட்டு எப்படி எடுத்தார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய இதாகிட்டு இருக்கு. பட் இது ஒவ்வொருத்தங்களோட தனிப்பட்ட கருத்து, அதுதான் ஜாஸ் பட்லரும் பண்ணியிருக்காரு. ஜாஸ் பட்லரோட இந்த டீமை பற்றி உங்களோட கருத்து என்ன, சுரேஷ் ரெய்னாவை விட்டது இல்லை வேறு யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்தை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெடி ஃபார் யூ.